மம்மி இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன லஞ்ச்? இன்னைக்கு பிரியாணி செய்ய போறேன். ஒரு பிரியாணி எடுத்து போறோம். பாருங்க இதுக்கு தேவையான பொருள் எல்லாம் என்னென்னன்னு பாருங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், நெய், இது வந்து பட்டை வகைகள், இதெல்லாம் இங்க பாருங்க. கொத்தமல்லி, புதினா கழுவிட்டு கட் பண்ணி வச்சிருக்கிறேன். தயிர், சிக்கனு, இந்த பவுடர் வந்து கரம் மசாலா, வீட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இது வந்து நான் வீட்டிலேயே அரைக்கிறதுனால எல்லா மசாலாவும் போடுறேன். என்னடா இவ்வளோ மசாலா பிரியாணி போடுறாங்கன்னு பார்க்காதீங்க. நமக்கு எது டேஸ்ட்டாக இருக்குது இதெல்லாம் போட்டு செஞ்சு பார்த்தேன், டேஸ்ட்டாக இருந்துச்சு. எதில் வந்து எங்களுக்கு ஒரு பாய் வீட்டில் இது மாதிரி செஞ்சாங்க. பாய் வீட்டில் எந்த வித்தியாசமாக செய்வாங்க, வேறு வேறு மாதிரி அவங்க இது மாதிரி செஞ்சாங்க. அதனால் இதை பார்த்துட்டு நான் செஞ்சுட்ருக்கேன். அது மாதிரி இது வந்து சிக்கன் தொக்குக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். பாருங்க சிக்கன் இது வறுக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். அரிசி ஊற வச்சிருக்கிறேன். அரை கிலோ அரிசி, அரை கிலோ சிக்கனுக்கு இவ்வளவு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ பாருங்க எப்படி செய்யறதுன்னு. குக்கர்ல எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் ஊத்தி நெய் கொஞ்சம் ஊத்திக்கலாம். கொஞ்சம் ஊத்திக்கலாம், அப்புறம் லாஸ்ட்ல கொஞ்சம் ஊத்திக்கலாம். வெங்காயம் மேலே தெரியுமா பார்த்து, நாங்கள் வந்து ஃபோன்லேயே தான் இது போடுறோம், அதனால என் பொண்ணுக்கு மேலே தெரிச்சிருச்சு. பச்சை மிளகாய் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கிட்டோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நான் இந்த சோம்பு வயிறுமே போட்டேன், உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போதே கூட அரைச்சிட்டேன். சோம்பு சொல்றதுக்கு மறந்துட்டேன். இப்போ வந்து தக்காளி போட்டுக்கேன். தக்காளி, புதினா, கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். வந்து உப்பு போட்டுக்கலாம். பிரியாணி எத்தனை விதமா பண்ணலாம். நான் இது மாதிரி பண்ண எனக்கு பிடிச்சிருக்குது, நல்லா இருக்கு. செஞ்சு பாருங்க மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சம், மஞ்சத்தூள், கரம் மசாலா, பிரியாணி பவுடரு, சிக்கன் பவுடர் கொஞ்சம். இதான் நான் வீட்டில் அரைச்சது. சிக்கன் பவுடர் மட்டும் தான் கடையில் வாங்கினது. இதெல்லாம் போட்டு செஞ்சு பாருங்க. இது ஒரு டேஸ்டா இருக்கு. நம்ம ஹோட்டலில் வாங்குறத விட நல்லா இருக்கும். தயிர் எல்லாம் ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும். அப்புறம் உன்னை பத்தி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுமை. என்னை பத்தி என்ன சொல்றது? உன் பேரு, எதுக்கு யூடியூப் சேனல் ஆரம்பிச்ச, அதெல்லாம் வந்து கொஞ்சம் பேருக்கு மூடி வச்சிடலாமா? மூடி வச்சிடலாம், கொஞ்ச நேரம் வேகட்டும். என் பேர் வந்து பூவதி. நான் பிறந்தது வந்து வேடசந்தூர், திண்டுக்கல் பக்கத்துல வேடசந்தூர். நான் யூடியூப் சேனல் எதுக்கு ஆரம்பிச்சேன்னா, எனக்கு வெளியில போய் வேலைக்கு போகணும்னு ஒரு ஆசை. வெளியில போய் என்னால என் உடம்பு கண்டிஷன் தலை சுத்தல் வருது, அதனால என்னால வெளியே போய் வேலையும் செய்ய முடியல. யாரும் பாக்குறவங்க என் வீட்டுல இருக்கிறேன், என் பசங்களே ஒரு நேரம் நீ வீட்டுல இருந்தாலும் இருக்கிறேன், நான் காலேஜுக்கு போயிட்டு வரேனேன்றாங்க. நான் வீட்டுல எவ்வளவு வேலை செய்யறேன்னு வந்து தெரியும். வீட்டுல வேலை செய்யறது அவ்வளவு ஈஸின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. காலையில எந்திரிக்கல இருந்து நைட்டு வரைக்கும் வேலை இருந்தது. ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டேதான் இருக்கிறோம். சரி, எனக்கு வெளியில வேலைக்கு போகணும்னு ஆசை முடியல என்னால, கதை சுத்தினால. சரி, வீட்லயே என்ன பண்ணலாம்னு பார்த்தேன், டெய்லரிங் கத்துக்கலாம்னு பார்த்தேன். அது என் தலையில மண்டையில ஏறல. நானும் போனேன், மண்டையில ஏறல, ஜாக்கெட் எல்லாம் தைக்கிறது தெரியல, தச்சேன், அவ்வளவு சரியா வரல. அதனால சரி, யூடியூப் சேனல்ல எல்லாம் ஆரம்பிக்கிறாங்களே, நம்மளும் இதுல ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அதனால இது ஆரம்பிச்சேன். வெந்துட்டு இருக்கு, ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும்.
இன்னைக்கு அப்ப நம்ம வீட்ல பாய் வீட்டு பிரியாணி. இந்த பிரியாணி வந்து எங்க அம்மா சொல்லி கொடுத்ததா நான் அடுத்த வாரம் சொல்றேன். எங்க அம்மா சூப்பரா அவங்க ஒரு மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. என் சின்ன பொண்ணு செய்வா, அதான் வித்தியாச வித்தியாசமா யூடியூப்லாம் பாச்சுறாங்க, அவங்களாவும் எப்படி செய்யறாங்க. சூப்பரா வாசம் அடிக்குது. கலர் பவுடர் இதெல்லாம் போட மாட்டேன் நானு. இதுக்கு நம்ம தானே சாப்பிடணும். அந்த கலர் பவுடர் போட்டு வேற இது வந்து பொதிக்கிட்டோம். பொதிச்சுன்னா அரிசி போட்டுடலாம். இந்த பக்கம் சிக்கன் பாருங்க வச்சிருக்கேன். அது சிக்கன் கிரேவிக்கு. சிக்கன் கிரேவி நான் இது வித்தியாசமா செய்வேன். அரிசியை போட்டு சும்மா கிண்டக்கூடாது. கிண்டிட்டே இருந்தோம்னா அரிசி உடைஞ்சிடும். இப்போ வந்து விசில் போட வேண்டாம், அப்படியே மூடி வச்சிடலாம். மூடி வச்சிடலாம். சிக்கன் கிரேவி ரெடி ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு புடிதான் ரெடி ஆயிடுச்சுன்னு ஒரு 5 நிமிஷம் தான். வேற எப்படி வந்திருக்குன்னு புதினா கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்ப கொஞ்சமா நெய் ஊத்திக்கலாம். உங்களுக்கு கலர் வேணும்னா நீங்க கலர் இதை வந்து லைட்டா தண்ணி கலர் போட்டுக்கலாம். சிம்ல வச்சாச்சு. லைட்டா கிண்டி விட்டுக்கலாம். லைட்டா கிண்டி விடணுமா. அப்ப அந்த புதினா எல்லாம் போய் இது இதுல மேலாலே இருந்துச்சுன்னா வேகாது இல்ல. இப்ப நம்ம அம்மே ரெடி ஆயிடுச்சா. அப்பா வாசனை அமக்கலமா இருக்கு பாருங்க. எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு.